இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து மொபைல் கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ஆஃப், தென் ஹோம் ஏரியா அண்ட் ரோமிங். சோ ஹேண்ட் ஆஃப்னா என்ன, ஹோம் ஏரியானா என்ன, ரோமிங்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஃபர்ஸ்ட், ஹேண்ட் ஆஃப். When a mobile user travels from one area of cell to another cell within a call duration, the call should be transferred to the new cell's base station. ஒருத்தர் ஃபோன்ல பேசிட்டே இருக்காரு, ஜஸ்ட் இப்போ பேசிட்டு கார்ல மூவ் ஆ போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பேஸ் ஸ்டேஷன் பி ல, அவருடைய கார் வந்து பேஸ் ஸ்டேஷன் பி ல இருக்கு. பேஸ் ஸ்டேஷன் பி ல இருந்து அவரு பேசிக்கிட்டு பேஸ் ஸ்டேஷன் ஏக்கு அவரு போறார். அப்போ இப்போ அவரு பேஸ் ஸ்டேஷன் பி ல இருக்காரு. இங்கிருந்து பேஸ் ஸ்டேஷன் ஏவுக்கு டிராவல் ஆகும் பொழுது, அதாவது செல் சைட் பேஸ் ஸ்டேஷன் பி ல இருந்து பேஸ் ஸ்டேஷன் ஏவுக்கு டிராவல் ஆகும் பொழுது, இவருடைய கனெக்ஷன் முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறது பேஸ் ஸ்டேஷன் பி ல இருக்கும். இவர் டிராவல் ஆகி போகும்போது without any interruption இவர் பேஸ் ஸ்டேஷன் ஏக்கு டிராவல், அதாவது இவருடைய கனெக்டிவிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ எந்த விதமான இன்டரப்ஷனும் இல்லாம டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு செல் சைட்ல இருந்தவர் அவரு இன்னொரு செல் சைட்டுக்கு மூவ் ஆகும் போது, அவருடைய கனெக்ஷன் அவருடைய பாஸ்ட் செல் சர்வீஸ்ல இருந்து செல் சைட்ல இருந்து அடுத்த செல் சைட்டுக்கு மாறிடும். ஸோ அப்போ hand off is the process. அப்ப hand off அப்படிங்கற process என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, hand off is the process of changing the channel associated with current connection while a call is in progress. அவரு ஒரு கனெக்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவரு பேசிட்டு இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகாம ஒரு செல் சைட்ல இருந்து இன்னொரு செல் சைட்டுக்கு, ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு மாறுற அந்த நிகழ்வை தான் நம்ம hand off அப்படினு சொல்றோம். Hand off is often initiated either by crossing a cell boundary or by a deterioration in quality of signal. Hand off எப்பொழுதெல்லாம் நடக்கும், இரண்டு காரணங்களால hand off நடக்கும், இரண்டு சமயங்களில் hand off நடக்கும். ஒன்னு, நீங்க ஒரு செல் சைட்னுடைய பவுண்டரிய கிராஸ் பண்ணும் பொழுது, அதனுடைய எல்லையை தாண்டும் பொழுது. இன்னொன்னு, நீங்க பேசிட்டு இருக்கிற செல் சைட்னுடைய அந்த கனெக்டிவிட்டி சிக்னல் வீக் ஆகும் பொழுது, அல்லது ஏதாவது காரணங்களால டிஸ்கனெக்ட் ஆகும் பொழுது ஹேண்ட் ஆஃப் நிகழும். இந்த இரண்டு காரணங்களால ஹேண்ட் ஆஃப் நடக்கும். சோ ஹேண்ட் ஆஃப் வந்து இந்த இரண்டு காரணங்களால நடக்க போகுது. When a user start a call in one cell site zone and moving into a new cell site zone, then his அல்லது ஆர் ஹர் mobile phone will automatically change over to the frequency band of the new zone. ஒருத்தர் செல் ஏல நின்னுகிட்டு பேசுறாரு, இவரு இந்த கார்ல போய்கிட்டே பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க இருந்து கார் மூவ் ஆகி செல் பிக்கு போயிடுது, அதாவது ஏரியா பிக்கு போயிடுது. அப்ப அவர் மூவிங்லயே இதை பேசிட்டு இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் அவருடைய செல் சைட் ஜோன் வந்து ஏரியா ஏவா இருந்தது, அவரு மூவ் ஆகிட்டு மொபைல பேசிக்கிட்டே போகும்போது செல் சைட்டு பிக்கு போயிடுறாரு. அவரு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட், இவர்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த சேனல் வித்தவுட் எனி இன்டரப்ஷன் செல் சைட் ஏல இருந்து செல் சைட்டு பிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆவறது எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூன்று விஷயங்களை பொறுத்தது. ஒன்னு டிரான்ஸ்மிட்டட் பவர், பவர் டிரான்ஸ்மிஷன் எப்படி இருக்கு, தென் ரிசீவிங் பவர் எப்படி இருக்கு, தென் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரீக்வன்சி, டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி. இந்த மூணு காரணங்களை பொறுத்து தான் இந்த சேஞ்ச் ஓவர் நிகழும். சோ ஹேண்ட் ஆஃப், இஃப் எ யூசர் ஹஸ் மேட் எ கால் ஆர் சேனல், சே சேனல் 5, இஃப் எ யூசர் ஹஸ் மேட் எ கால் ஆன் சேனல் சே 5, அவர் வந்து ஒரு சேனல் ஃபைல அவர் கால் பண்றான்னு வச்சுக்கோ. கால் ஆன் சேனல் 5,
அப்ப சேனல் 5ல அவரு பேசிட்டு இருக்காரு. இது சேனல் 5 னு வெச்சுக்கோ. And he or she enters into new cell site zone of channel 6. இப்ப சேனல் 6 க்கு அவரு என்டர் ஆக போகறாரு. Then the mobile phone will automatically shift to channel 6. அப்ப சேனல் 5ல பேசிட்டு இருந்தவர் அந்த பவுண்டரிய அவரு கிராஸ் பண்ணும் பொழுது சேனல் 6 க்கு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய மொபைல் கனெக்டிவிட்டி ஷிஃப்ட் ஓவர் ஆயிடும். இந்த ஃபங்க்ஷன் வந்து எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சேனலினுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. அப்போ சேனல் வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் ஆஃப் நியூ சைட் ஜோன் இருக்கு இல்லையா, இங்க இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் அதாவது நியூ சைட் ஜோன் சேனல் 6னுடைய சைட் ஜோனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக சேனல் 5னுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்பதான் அதாவது பாஸ்ட் சைட்னுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் விட நியூ சைட்னுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும் பட்சத்தில் தான் இது வந்து ஹேண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ப்ராசஸ் நடக்கும். சோ திஸ் ஐ சிக்னல் ஸ்ட்ரென்த் வில் ஷிஃப்ட் த மொபைல் போன் சேனல் ஃப்ரம் 5 to 6 ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ இந்த ஹை சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து இவர் பேசிட்டு போகும்போது 5 சேனல்ல இருந்து 6க்கு ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் ஓவர் ஆயிடும். அண்ட் தட் டு without any intervention of the mobile phone subscriber. இந்த சுவிட்ச் ஓவர் ஆகும் பொழுது இவர் மொபைல் பேசிட்டு இருக்கும்போது எந்த விதமான இன்டர்வென்ஷனும் நடக்காது, நடக்காமலே இது நடக்கும், இந்த நிகழ்வு நடக்கும். சோ இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆகிற அந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, அது இரண்டு வகைப்படும். சோ தேர் ஆர் டூ பேசிக் டைப் ஆஃப் ஹேண்ட் ஆஃப், ரெண்டு பேசிக் டைப் என்னன்னா ஹார்ட் ஹேண்ட் ஆஃப் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். ஹார்ட் ஹேண்ட் ஆஃப்னா என்ன, சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்னா என்ன? So hard handoff na enna nu ipo nama first paapom. With hard handoff oruthanga hard handoff la nadakkudunu vechukom, the link to the prior base station is terminated before or as the user is transferred to the new cell's base station. In the hard handoff la oruthor cell station ipo vandu inge inda nigava paapom BS1 la irundhu BS2 ku avaru poraaru. Inda connectivity BS1 ல இருந்து BS2க்கு அவர் போகும் பொழுது கனெக்ஷன் வந்து இந்த செல் சைட்ல இருந்து 1 செல் சைட்ல இருந்து 2 செல் சைட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக போகுது. இந்த மாதிரி ஆகிறது ஹார்ட் ஹேண்ட் ஆஃப் ஆறதா, ஃபர்ஸ்ட் அவருடைய கனெக்ஷன் BS1 ல டிஸ்கனெக்ட் ஆயிட்டு டெர்மினேட் ஆயிட்டு அப்புறம் தான் BS2 ல கனெக்ஷன் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் டெர்மினேஷன் நடக்கும், அப்புறம் தான் நியூ கனெக்ஷன் நடக்கும். இது ஹார்ட் ஹேண்ட் ஆஃப். தட் இஸ் டு சே தட் த மொபைல் இஸ் linked to no more than one base station at a given time. ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் ஆட் ஹேண்ட் ஆஃப்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பே ஸ்டேஷன் கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பே ஸ்டேஷன் மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கும். அப்போ புது செல் சைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், கனெக்ஷன் மாறுதுன்னா பழைய செல் சைட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசுல போகும். அப்போ ஒரு சின்ன ஒரு இன்டரப்ஷன் நடக்கும். So initiation of the handoff may begin when the signal strength of the mobile received from base station 2 is greater than that of base station 1. இந்த சேஞ்ச் ஓவர் எப்ப நடக்கும்னா அவரு இங்க இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் போது பேஸ் ஸ்டேஷன் 1னுடைய சிக்னலை விட பேஸ் ஸ்டேஷன் 2னுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் பொழுது இவருடைய மொபைல் யூனிட் பேஸ் ஸ்டேஷன் 1 கூட கனெக்ஷன் ஆயிருந்தது டெர்மினேட் ஆயிட்டு பேஸ் ஸ்டேஷன் 2க்கு கனெக்ஷனுக்கு போகும். சோ எ மேஜர் ப்ராப்ளம், ஹார்ட் ஹேண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் திஸ் அப்ரோச் டு ஹேண்ட் ஆஃப் டெசிஷன் இஸ் தட் த ரிசீவ்டு சிக்னல் ஆஃப் போத் பேஸ் ஸ்டேஷன் ஆஃபன் ஃப்ளக்சுவேட். சோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது ரெண்டு பேஸ் ஸ்டேஷன்லயும் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நடக்கும், இதனால மொபைல் டிஸ்கனெக்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆட் ஹேண்ட் ஆஃப் பண்ணும் பொழுது திடீர்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் டக்குன்னு கட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆட் ஹேண்ட் ஆஃப்ல நடக்கும். ஸோ ஆட் ஹேண்ட் ஆஃப் வந்து இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் AMPS சிஸ்டத்துல அல்லது ETACS சிஸ்டம் அல்லது GSM சிஸ்டம்ல இன்னும் பயன்படுத்துறாங்க. AMPS சிஸ்டம் அப்படின்னா அட்வான்ஸ்டு மொபைல் போன் சர்வீசஸ், அட்வான்ஸ்டு மொபைல் போன் சர்வீசஸ் அப்படிங்கறத AMPS. ETACS அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்டெண்டட் டோட்டல் ஆக்சஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்.
சோ இது ரெண்டு சிஸ்டம் இப்போ அதிகமா பயன்படுத்துறது நமக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பழசு இப்போ நம்ம பயன்படுத்துறது ஜிஎஸ்எம் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் இதுதான் அதிகமா இப்ப பயன்படுத்துறோம் இதுல ஆட் அண்ட் ஆஃப் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நியூவர் டெக்னாலஜி வரும்போது சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப் சிஸ்டத்துக்கு மாறிடும் ஆட் அண்ட் ஆஃப் ஈஸியே பிரேக் பிஃபோர் மேக் அரேஞ்ச்மெண்ட் சோ நீங்க இந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்டே என்னன்னா பிரேக் பிஃபோர் மேக் நீங்க கனெக்ஷன் கொடுப்பதற்கு முன்னாடியே மேக்கிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு நியூ சப்ஸ்கிரைப் நியூ செல் சைட் கூட கனெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பழைய செல் சைட்டை பிரேக் பண்ணிட்டு அப்புறம்தான் மேக்கிங் நடக்கும் சோ பிரேக் ஃபர்ஸ்ட் தென் மேக் சோ இதுதான் பிரேக் பிஃபோர் மேக் அரேஞ்ச்மெண்ட் தட் இஸ் லிங்க் டு ஒன் பேஸ் ஸ்டேஷன் இஸ் ப்ரோக்கன் பிஃபோர் எஸ்டாப்ளிஷிங் லிங்க் வித் அனதர் பேஸ் ஸ்டேஷன் புது பேஸ் ஸ்டேஷன் கூட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய பேஸ் ஸ்டேஷன்ல பிரேக் பண்ணிடும் ஆட் அண்ட் ஆஃப் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மொபைல் வென் மொபைல் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் செல் டு அனதர் செல் இந்த ஆட் அண்ட் ஆஃப் நடக்கும் போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும் ஒரு பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போகும் பொழுது ஓல்டு பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து நியூ பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம கனெக்ஷன் மாறும் பொழுது ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்வால்வ் ஆகும் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும் ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஆட் அண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் பட் சாஃப்ட் அண்ட் ஆஃப்னா என்ன இன் சாஃப்ட் அண்ட் ஆஃப் எ மொபைல் ஸ்டேஷன் இஸ் டெம்பரரிலி கனெக்டட் டு மோர் தென் ஒன் பேஸ் ஸ்டேஷன் சைமல்டேனியஸ்லி நம்ம ஆட் அண்ட் ஆஃப்ல பார்த்தது அட் ஏ டைம்ல ஒரு பேஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் கனெக்ஷன்ல இருக்கும் சேஞ்ச் ஓவர் ஆனாலும் கூட ஆனா சாஃப்ட் அண்ட் ஆஃப்ல ஆண்ட் ஆஃப்ல வந்து அட் ஏ டைம் ஒன்றுக்கு மேற்பட்ட பேஸ் ஸ்டேஷன் கனெக்ஷன்ல இருக்கும் ஸோ மொபைல் யூனிட் மே ஸ்டார்ட் அவர் assigned to single cell அதுதான் என்ன பண்ணும் சேஞ்ச் ஓவர் ஆகும் பொழுது எந்த பேஸ் ஸ்டேஷன்ல ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கோ அந்த பேஸ் ஸ்டேஷனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும் if the unit enters a region in which transmission for two base stations are comparable so ஒரு புது பேஸ் ஸ்டேஷன்ல என்டர் ஆகும் பொழுது ரெண்டு பேஸ் ஸ்டேஷனையும் கம்பேர் பண்ணும் with some threshold of each other ரெண்டுத்தினுடைய threshold point ஏதாவது ஒன்னு பார்க்கும் இதை விட அது ஸ்ட்ரென்த் ஆகுது இருக்கா அப்படின்ட்டு So the mobile unit enters the soft handoff state in which it is connected to the two base station. In the soft handoff நடக்கும் பொழுது at a time ரெண்டு base stationம் இதுக்குள்ள connectionல இருக்கும். அப்ப பாருங்க before handoff வந்து இந்த base station 1 வந்து strength அதிகமா இருக்கும். base station 2 strength கம்மியா இருக்கும். handoff நடக்கும்போது ரெண்டுனுடைய strengthமே இது கிடைக்கும். during handoff இது என்ன ஆகும் ரெண்டு கனெக்ஷனுமே இந்த மொபைல் யூனிட்ல இருக்கும் பேஸ் ஸ்டேஷனுடைய கனெக்ஷன் அதுக்கப்புறம் பேஸ் ஸ்டேஷன் 1 கட் ஆயிட்டு பேஸ் ஸ்டேஷன் 2க்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடும் அப்போ இந்த சேஞ்ச் ஓவர் நடக்கும் பொழுது ரெண்டு பேஸ் ஸ்டேஷன்லயுமே கனெக்ஷன்ல இருந்து அப்புறம் தான் ஒண்ணு கட் ஆகும் ஸோ சாஃப்டா இதனுடைய ஹேண்ட்லிங் நடக்கும் அப்போ வித்தவுட் இன்டரப்ஷன் நமக்கு வந்து கால் டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ த மொபைல் யூனிட் ரிமைன்ஸ் இன் திஸ் ஸ்டேட் அன்டில் ஒன் ஆஸ் ஸ்டேஷன் அதாவது ஒன் as station clearly predominate appo eppo idu vandu one terminate pannu appdin paakina until one as one station vandu clear la adu vandu predominate pananum clear ah adinudaya innor station vandu pakkava establish aayichu therinja piragu da adu palaya station ah disconnect pannum at which time it is assigned exclusively to that of that call appo da idu enna pannum and call establish aayittu irukkum bolude ப்ரிடாமினா ஒன்று ஒரு ஸ்டேஷன் வந்து கிளியரா கிடைச்ச பிறகுதான் அது அடுத்த ஸ்டேஷனை டெர்மினேட் பண்ணும் ஸோ இந்த டைப்பை நம்ம எப்படி சொல்லலாம் அது வந்து பிரேக் பிஃபோர் மேக் இது வந்து இந்த சாஃப்ட் அண்ட் ஆஃப்ல மேக் பிஃபோர் பிரேக் ப்ரொசீஜர் அதாவது பிரேக் பண்றதுக்கு முன்னாடி இன்னொன்று மேக் பண்ணிட்டு அப்புறம்தான் இது பிரேக் பண்ணும் ஸோ இட் ரெடியூசஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராப்டு கால் டூரிங் அண்ட் ஆஃப் இதனால இந்த மாதிரி மேக் பிஃபோர் பிரேக் நடக்கிறதுனால இந்த ஹேண்ட் ஆஃப் நடக்கும் பொழுது நடக்கக்கூடிய அந்த டிராப் கால் அதாவது கால் கட் ஆகிறது இது இந்த சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்ல அவாய்ட் பண்ணப்படும் இட் மேக்ஸ் த ஹேண்ட் ஆஃப் வெர்ச்சுவலி அன்டிடெக்டபிள் பை யூசர் இந்த இந்த நிகழ்வெல்லாம் ஒரு யூசரால டிடெக்ட் பண்ணவே முடியாது அதை இதெல்லாம் தெரியவே தெரியாது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் மைக்ரோ செகண்ட்ஸ் லெவல்ல இதெல்லாம் இந்த வேலைகள் எல்லாம் நடந்து முடிச்சிடும் ஓகே ஸோ இதுதான் ஹேண்ட் ஆஃப் இப்போ நமக்கு தெரியும் ஒரு இடத்துல இருந்து நம்ம பேசிக்கிட்டே போகும் பொழுது நாம கண்டினியூவா பேசிட்டு போறோம் வித்தவுட் இன்டரப்ஷன் என்ன நடக்குது அப்படின்னு
எப்படி வந்து செல் சைட் டு செல் சைட் நம்ம கால் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இதைதான் நம்ம ஹேண்ட் ஆஃப்ங்கிறோம். இந்த நிகழ்வு என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ ரோமிங்னா என்ன, ஹோம் ஏரியானா என்ன, ஹோம் ஏரியானா என்ன, ஃபர்ஸ்ட் நாம ஹோம் ஏரியானா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். யூசிங் ஏ மொபைல் டெலிஃபோன் ஒன் கேன் கனெக்ட் டு எனி டெலிஃபோன் இன் த வேர்ல்ட் ஃப்ரம் எனி பிளேஸ் வித்இன் த பேஸ் ஸ்டேஷன் லிமிட். அப்போ உலகத்துல எந்த ஒரு ஆளா இருந்தாலும் அவருடைய பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசிட்டு இருக்கோம், அந்த பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளவே இன்னொரு பேஸ் ஸ்டேஷன் அந்த இன்னொரு மொபைல் போன் கூட அவரால் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அப்போ லொகேஷன் ஏரியா இஸ் அன் ஏரியா கவர்டு பை மொபைல் சர்வீஸ் சுவிட்சிங் சென்டர் எம்டிஎஸ்ஓ அல்லது மொபைல் சர்வீஸ் சுவிச்சிங் சென்டர் எப்படி ஒன்னா சொல்லலாம். அப்போ ஹோம் ஏரியா லொகேஷன் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தவர் மொபைல் போன்ல பேசிட்டு இருக்காருன்னா அவருடைய எம்டிஎஸ்ஓ கனெக்ஷன் லிமிட்லயே அவர் இருந்தார்னா அதுக்கு பேரு ஹோம் ஏரியா. ஓகே, அதான் லொகேஷன் அவருக்கு இது. So the 20 miles to 30 miles radius வந்து within the base antenna where the mobile system can provide optimum performance is called the subscriber's home area. நீங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஏரியாக்குள்ளவே ஒரு 20 to 30 mobile mile ஏரியாக்குள்ள நீங்க பேசிட்டு அந்த MTSO கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க இல்லையா, இதைதான் நம்ம சப்ஸ்கிரைபர்னுடைய ஹோம் ஏரியா அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ரோமர்னா யாரு, யாரு ரோமர், ரோமர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த ரோமர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ மொபைல் ஸ்டேஷன் அல்லது மொபைல் ஸ்டேஷன் சொல்லலாம், மொபைல் போன் சொல்லலாம், கேப்பபிள் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஏ கம்யூனிகேஷன் வித் அனதர் டெலிபோன் சப்ஸ்கிரைபர் வென் இட் இஸ் பிரசன்ட் இன் எனி அதர் ஜோன் அதர் தேன் தட் ஃபார் விச் த சேம் இஸ் சப்ஸ்கிரைப்ட் இஸ் கால்ட் ஏ ரோமர். அப்ப ரோமர்னா யாரு அப்படிங்கிறத பாருங்க. ஒரு மொபைல் போன் வந்து கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, இன்னொரு டெலிபோன் சப்ஸ்கிரைபர் கூட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம், எப்போன்னா நாம நம்ம ஜோனை விட்டு வேற ஒரு ஜோனுக்கு போன பிறகு கூட நாம இன்னொரு மொபைல் போனு கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியுது அப்படின்னா நாம ரோமர், அந்த இடத்துல நாம ரோமர். இப்ப என்னுடைய மொபைல் போனு ஏரியா லொகேஷன் ஏரியாக்குள்ளவே நான் இன்னொரு மொபைல் கூட அல்லது இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட பேசுறேன் அப்படின்னா அது ஹோம் ஏரியால பேசிக்கிறேன். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஏரியாவை விட்டு என்னுடைய ஹோம் ஏரியாவை விட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போன பிறகும் வேற ஒரு மொபைல் போனு கூட என்னால பேச முடியுது அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல நான் ரோமர். So when the subscriber goes out of the home area into another area, the subscriber is referred to as roamer. அப்ப என்னுடைய ஹோம் ஏரியால இருந்து நான் வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு அங்க என்னால பேச முடியுது, வேற ஒருத்தவங்க பேச முடியுது, வேற அங்க இருந்து நான் வெளியில இருந்து பேசுறவங்க போனை ரிசீவ் பண்ண முடியுதுன்னா நான் அந்த ஏரியாவுக்கு ரோமர் என்று அழைக்கப்படுவேன். அப்போ நான் வந்து ரோமர் அந்த இடத்துல. அப்போ ரோமிங்னா என்ன, அப்போ ரோமிங்ன்றது ஒரு ப்ராசஸ், ரோமருக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். சோ த ஃபெசிலிட்டி ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஏ கம்யூனிகேஷன் பை அ மொபைல் போன் சப்ஸ்கிரைபர் வித் அனதர் டெலிபோன் சப்ஸ்கிரைபர், எப்போ இது ஒரு ஃபெசிலிட்டி, ரோமிங் அப்படிங்கிறது ஃபெசிலிட்டி, ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இன்னொரு சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு நடக்குது. எப்போ நடக்குது, when he or she is present at any location within a region or a country is called roaming facility or roaming. நான் வந்து வேற என்னுடைய ஹோம் ஏரியா விட்டு வேற என்ன ஏரியாக்கு ஒரு கண்ட்ரிலியோ ஒரு ரீஜனுக்கோ போன பிறகும் என்னால இன்னொரு சப்ஸ்கிரைபர் கிட்ட பேச முடியுது அப்படின்னா எனக்கு ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல நான் ரோமர், எனக்கு கொடுக்கப்படுற ஃபெசிலிட்டி ரோமிங் ஃபெசிலிட்டி அல்லது ரோமிங். ஓகேங்களா, இந்த ஜிஎஸ்எம் நெட்வொர்க் வந்து ரோமிங் ஃபெசிலிட்டிக்கு பெஸ்ட் ஆப்டட் நெட்வொர்க். சோ த டெலிபோன் நம்பர் ஆஃப் த மொபைல் யூனிட் கண்டெய்ன்ஸ் அ ஹோம் ஏரியா பேஸ் ஸ்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன். நமக்கு கொடுக்கப்படுற அந்த டெலிபோன் நம்பர் இருக்குல்ல, அந்த டெலிபோன் நம்பர்லயே நாம எந்த நம்மளுடைய ஹோம் ஏரியா எது, அதுக்கப்புறம் நாம எந்த சப்ஸ்கிரைபர்ல இருக்கோம், நம்ம கண்ட்ரி என்ன, இது எல்லாம் அந்த நமக்கு கொடுக்கப்படுற டெலிபோன் நம்பர்லயே இருக்கும். ஓகே, then the cell sites of a service provider company should compatible so that a mobile unit of cell site zone A can travel into cell site zone B.
and can establish a communication with another mobile unit holder or a telephone subscriber. இப்போ எனக்கு ஒரு செல் நான் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நம்ம பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பிஎஸ்என்எல் கனெக்ஷன்ல நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருக்கேன், திடீர்னு நான் சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்னா, சென்னைக்கு நான் போன பிறகு கூட என்னுடைய ஜோன் ஏ பாண்டிச்சேரினு வச்சுக்கோ, ஜோன் பி சென்னை, நான் ஜோன் ஏல இருந்து ஜோன் பி சென்னைக்கு போன பிறகு கூட நான் இன்னொரு மொபைல் போன் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது செய்ய முடியுதுன்னா எனக்கு ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இதை செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை யாருகிட்ட இருக்குன்னா என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி. அவங்க கம்பேட்டிபிலிட்டா இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ த சுவிச்சிங் எம்டிஎஸ்ஓ கேன் ஐடென்டிஃபை எ வேலிட் ரோமர் பை த எம்எஸ்ஐஎன் ஆஃப் தி மொபைல் யூனிட் அண்ட் கேன் ப்ரொவைட் தி ரிக்வயர்ட் சர்வீஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேலிட் ரோமரா அப்படிங்கிறத எம்டிஎஸ்ஓ மொபைல் டெலிஃபோன் சுவிச்சு ஆஃபீஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ நான் வேலிடு சார் ரோமிங் ஆளா அப்படிங்கிறத என்னுடைய மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபயர் நம்பரை வச்சு இது டிசைட் பண்ணும். ஸோ எம்எஸ்ஐன்றது மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபயர் நம்பர். இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம், மொபைல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எம்ஐஎன்னு சொல்லலாம். இது ஒரு 10 டிஜிட் நம்பர் அசைன்டு பை மொபைல் நம்பர். இதுதான் மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பரை வச்சு நான் வந்து வேலிட் ரோமரா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பார்த்துட்டு, அப்புறம் இவர் கம்பேட்டிபிளா இருந்தா இன்னொரு ஜோன்ல நான் போய் பேசினா கூட எனக்கு ரோமிங் ஃபெசிலிட்டிய கொடுப்பாங்க. அப்ப இந்த ரோமிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இன் ஆர்டர் ஃபார் எ மொபைல் டிவைஸ் டு ரோம் டு அதர் நெட்வொர்க், a number of process need to be performed. இப்போ நான் வந்து பிஎஸ்என்எல் மொபைல் கிட்டே பேசிடுறேன், வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இப்போ என் ஜோன் ஏ சென்னை பாண்டிச்சேரியில் இருக்கேன், நான் வந்து ஜோன் பி சென்னைக்கு போயிட்டேன், இன்னொரு ஜோன் பியில இருந்து இன்னொரு பிஎஸ்என்எல் மொபைல் ஆளுகிட்ட பேசுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா என்ன வந்து ரோமிங் ஃபெசிலிட்டி எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் பிஎஸ்என்எல் டிசைட் பண்ணி எனக்கு கொடுத்துறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இப்போ நானு வேற ஒரு ஏரியாவுக்கு ஜோன் பிக்கும் போயிட்டேன், பிஎஸ்என்எல் ஆள் மட்டும் இல்ல, வேற ஒரு சப்ஸ்கிரைபர், வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர், தட் மீன்ஸ் ஒரு ஏர்டெல்ல கம்பெனில வச்சிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ட்டி நான் பேசணும்னா, எனக்கு அப்போ நானு என்னுடைய ஹோம் ஏரியா விட்டு ரோமிங் ஏரியாவுக்கு போய் நான் ஒரு ரோமரா இருக்கிறேன், அதே சமயம் என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்கள இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நாம வேற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் பேச போறேன். ஸோ அந்த மாதிரி நாம பேசணும்னா எனக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ இன் ஆர்டர் ஃபார்ம் ஏ மொபைல் டிவைஸ் டு ரோம் டு அனதர் நெட்வொர்க் ஏ நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நீட் டு பி பெர்ஃபார்ம்டு. என்னென்ன ப்ராசஸ் நாம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். த வெரி நெசசிட்டி ஃபார் இன்டர் network roaming is that your service provider must have a roaming agreement with the network to which you have moved. நீங்க வேற ஒரு நெட்வொர்க்குக்கு மூவ் ஆவறீங்க, வேற ஒரு நெட்வொர்க்ல இருக்க சப்ஸ்கிரைபர்ட்ட பேசுறீங்க அப்படினா, உங்களுடைய ஹோம் ஏரியா, உங்களுடைய சப்ஸ்கிரைபர், உங்களை நீங்க எதனுடைய சப்ஸ்கிரைபரோ அந்த நெட்வொர்க், அந்த கம்பெனி, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், நீங்க பேச போற வேற ஒரு நெட்வொர்க்ல இருந்து பேச போற அந்த நெட்வொர்க்கு கூட ஒரு அக்ரிமெண்ட் செய்திருக்கணும். இரண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான அக்ரிமெண்ட் இருக்கணும், ரெண்டு பேரும் மியூச்சுவலி அக்ரீடா இருக்கும், அப்ப மட்டும்தான் நீங்க மூவ் ஆக முடியும். அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா உங்களால பேசவே முடியாது. ஸோ வென் த மொபைல் இஸ் டேர்ன்ட் ஆன், இப்ப நான் ரோமிங் போயிட்டேன், இப்ப சென்னைக்கு போயிட்டேன்னு வச்சுங்க, வேற ஒரு சப்ஸ்கிரைபர்ட்ட நான் ஏர்டெல் எம்டிஎஸ்ஓ கனெக்ஷனுக்கு வந்துட்டேன், இப்போ மொபைல் போன் நான் வந்து பிஎஸ்என்எல்ல இருந்தேன், பிஎஸ்என்எல் எம்டிஎஸ்ஓ கண்ட்ரோல்ல இருந்து ஏர்டெல் எம்டிஎஸ்ஓ கண்ட்ரோலுக்கு மாறும் பொழுது, அந்த ஏரியாவுக்கு நான் சுவிட்ச் போகும் பொழுது, நான் என்னுடைய மொபைல் ஆன் ஆன உடனே என்னென்னலாம் செக் பண்ணோம்னா, இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை அ ஹேண்ட் ஓவர் டு த நெட்வொர்க், திஸ் நியூ விசிட்டட் நெட்வொர்க் சீஸ் த மொபைல், நம்ம மொபைல இந்த புது நெட்வொர்க்கு, நான் போன ரோமரா வேற ஒரு நெட்வொர்க்கு போன இடத்துல என்னுடைய மொபைலுடைய கனெக்ஷனை செக் பண்ணும். நோட்டீஸ் தட் இட் இஸ் நாட் எ மொபைல் ரிஜிஸ்டர்ட் வித் இட்ஸ் ஓன் சிஸ்டம் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த ஹோம் நெட்வொர்க் ஆஃப் த மொபைல்.
அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, நான் போன உடனே என்னுடைய மொபைல் சென்னையில போய் ஆன் பண்ண உடனே அந்த நெட்வொர்க் பார்க்கும், இந்த ஆளு இந்த பேசுறவரு நம்மளுடைய நெட்வொர்க் ஆளு கிடையாது, இவர் ஒரு விசிட்டர் நெட்வொர்க் வேற எங்க இருந்தோ வந்திருக்கிறாரு அப்படிங்கறத என்னுடைய எம்ஐஎன் நம்பரை வச்சு அது புடிச்சிருவோம் ஆன் பண்ண உடனே. அப்ப என்ன பண்ணுவோம், புது ஆளுன்னு தெரிஞ்ச உடனே, இஃப் தேர் இஸ் நோ ரோமிங் அக்ரிமெண்ட், புது ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே இவரு என்னுடைய எம்ஐஎன் நம்பர் வச்சு இவர் யார், இவருடைய சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு அப்படின்னு பாக்கும். ஓ பிஎஸ்என்எல்லா, ரைட், பிஎஸ்என்எலுக்கும் நமக்கும் அக்ரிமெண்ட் இருக்கா, பிஎஸ்என்எலுக்கும் ஏர்டெலுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணும். இஃப் தேர் இஸ் நோ ரோமிங் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் இல்ல, இரண்டு நெட்வொர்க்குக்கும் இடையில எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல, அக்ரிமெண்ட் பிட்வீன் த டூ நெட்வொர்க் அப்படின்னா மெயின்டனன்ஸ் ஆஃப் கால் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள், நம்மளால கால் பண்ணவே முடியாது, அந்த இடத்துல போய் பேசவே முடியாது. So as service is then denied by the visited network. So Airtel என்ன பண்ணோம், உங்க பிஎஸ்என்எலுக்கும் எங்களுக்கும் அக்ரிமெண்ட் இல்லை, அதனால உங்களுடைய காலை நானே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு என்னால் கால் பண்ணவே முடியாது, புது ரோமிங் ஏரியாவுக்கு போனா. இஃப் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the visited network contacts the home network and request information about the roaming mobile. என்ன பண்ணோம், விசிட்டட் நெட்வொர்க்கு, நான் இப்ப ஏர்டெல் என்ன பண்ணோம், என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கை கான்டாக்ட் பண்ணோம், கான்டாக்ட் பண்ணி என்னுடைய மொபைலுடைய டீட்டெயிலை கேட்கும். ஏன்னா என்னுடைய மொபைல் டீட்டெயில் யாருக்கிட்ட இருக்கும், என்னுடைய ஹோம் ஏரியால இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விசிட்டட் நெட்வொர்க்கு என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கை கான்டாக்ட் பண்ணி என்னுடைய இன்ஃபர்மேஷனை கேட்கும். அந்த இன்ஃபர்மேஷன் This includes mobile IMSI number. இதுதான் மொபைலுடைய IMSI number. IMSI-னா இன்டர்நேஷனல், IMSI-னா என்னன்னா இன்டர்நேஷனல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி நம்பர். இந்த நம்பர்ல என்னென்னலாம் இருக்கும், என்னுடைய மொபைல் கண்ட்ரி கோட் MCC, என்னுடைய மொபைல் நெட்வொர்க் கோட் MNC, அண்ட் மொபைல் ஸ்டேஷன் ஐடென்டிபிகேஷன் நம்பர் MSIN நம்பர். இதுல சோ MSIN-ல என்னுடைய மொபைல் நம்பரும் இருக்கும். ஸோ நான் என்ன கண்ட்ரில இருந்து வந்திருக்கேன், என்னுடைய நெட்ஒர்க் யாரு, என்னுடைய MSN என்னுடைய நம்பர் என்ன, இவ்வளவோ IMSI நம்பர்ல இருக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் ட்ராய் வந்து IMSI நம்பர் இல்லாம பேச முடியாது. IMSI நம்பரை வச்சு இவ்வளவு டீட்டெயிலையும் நான் என்னுடைய விசிட்டட் நெட்ஒர்க் அதாவது புது நெட்ஒர்க்கு எடுத்துரும். ஸோ எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் சர்வீசஸ் and whether or not the mobile should be allowed to roam, இதை வச்சு என்ன ரோமிங் ஃபெசிலிட்டி எனக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்னு என்னுடைய விசிட்டட் நெட்வொர்க்கு டிசைட் பண்ணும். இஃப் சக்சஸ்ஃபுல் செக் பண்ணிடுது, செக் பண்ணோடனே இந்த நான் போன எனக்கு வந்து ரோமிங் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா, the visited network begins to maintain a temporary subscriber record for the mobile. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து visited network area தான் இருக்க போறேன் இல்லையா, ரைட், என்ன வந்து என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு ரோமிங் ஃபெசிலிட்டி கொடுக்கலாமா இல்லையா, அக்ரிமெண்ட் இருந்து அதனால ரோம் ஃபெசிலிட்டி கொடுக்கலாமா இல்லையா அப்படின்றத கேட்டது. கொடுக்கலாம்ன்ற சிக்னல் வந்துருச்சுன்னா நான் ஒரு ரோமிங் ஃபெசிலிட்டி உள்ள ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு டெம்பரவரியா ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டு டெம்பரவரி, நான் அந்த விசிட்டட் நெட்வொர்க்கில் இருக்கிற வரை அந்த ரெக்கார்டு இருக்கும். ஸோ லைக்வைஸ் த ஹோம் நெட்வொர்க் அப்டேட்ஸ் இட்ஸ் இன்ஃபர்மேஷன் டு இண்டிகேட் தட் த மொபைல் இஸ் ஆன் த ஹோஸ்ட் நெட்வொர்க் ஸோ தட் எனி கால்ஸ் மேட் டு தட் மொபைல் கேன் பி கரெக்ட்லி ரூட்டட். அப்போ என்ன பண்ணும், என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கு எனக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்கார்டு என்னுடைய ரோமிங்ல அதாவது விசிட்டட் நெட்வொர்க்ல கிரியேட் ஆயிடும். அட் த சேம் டைம் என்னுடைய ஹோம் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிரியேட் பண்ணிக்குவாங்க என்னுடைய நம்பருக்கு வர்ற நம்பர்லாம் ரீரூட் பண்ணணும் இல்லையா, அதனால இவர் இந்த ஹோஸ்ட் நெட்வொர்க்ல இருக்கிறாருங்கிறத எனக்கு இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ என்னுடைய ஹோஸ்ட் நெட்வொர்க் என்னங்கிறது எனக்கு செட் ஆயிடும், அப்பதான் எனக்கு வர்ற காலெல்லாம் அதுல ரூட்டிங் பண்ண முடியும். So therefore, mobile phone is roaming is registered in visitor's location register. So என்னுடைய ரோமிங் வந்து என்னுடைய VLR-ல visitor's location register-ல எங்க இன்னொரு வேற ஒரு MSC-ல
சோ எம்டிஎஸ்ஓல இருக்கக்கூடிய விசிட்டர்ஸ் லொகேஷன் ரிஜிஸ்டர்ல என்னுடைய நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிடும், எனக்கு ஒரு டெம்பரரி சப்ஸ்கிரைபர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட். சோ வென் எ கால் இஸ் மேட் டு எ ரோமிங் மொபைல், எனக்கு ஒரு மொபைல் என்ன நான் வந்து அந்த சென்னையில சுத்திட்டு இருக்கேன், எனக்கு யாரோ ஒருத்தவங்க போன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ த பப்ளிக் டெலிபோன் நெட்வொர்க் வில் ரூட் த கால் டு இயர் சர்வீஸ் ப்ரொவைடர் நெட்வொர்க். அப்ப என்ன ஆகுனா என்னுடைய நம்பர் இருக்கும் இல்லையா, என்னுடைய பப்ளிக் டெலிபோன் நம்பர், என்னுடைய நம்பருக்கு போன் அடிக்கிறாங்க அப்படின்னா என் நம்பர் வந்து என்ன சொல்லுவோம், நான் எந்த நெட்வொர்க்ல இருக்கேன், எந்த கண்ட்ரி, என்னுடைய ஹோம் ஏரியா எதுங்கிறது தெரியும், அதை வச்சுட்டு எனக்கு வந்த காலை இது நேரம் என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கு அனுப்புவாங்க, அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். சின்ஸ் தட் இஸ் வேர் யுவர் போன் நம்பர் இஸ் டெர்மினேட், அங்க வந்து டெர்மினேட் ஆயிருக்கும், என்னுடைய போன் நம்பர் டெர்மினேட்டா இருக்கும். Your home network is then responsible for rerouting the call to the host network. அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் host network க்கு என்னுடைய காலை transmit பண்ணனும். இத நான் வந்து roamingல கொடுத்த உடனே visitor network contact பண்ண உடனே என்னுடைய இதுல visitor registersல வந்து நான் host networkல இருக்குறது என்னுடைய service provider register ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் எனக்கு வந்த காலை நேரா ஆஸ்க் நெட்வொர்க்கு, அதாவது விசிட்டர் நெட்வொர்க்கு அனுப்புவாங்க. So this will require the ஆஸ்க் network to provide a temporary phone number on its network that it will reroute the mobile. அப்ப எனக்கு டெம்பரரி நம்பர் அங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு அதே நம்பர்ல தான் இருக்கும், அவங்க பேக்ல இதெல்லாம் நடந்திருக்கும். சோ இந்த ஆஸ்க் நெட்வொர்க்கு என்னுடைய கால் வந்து பண்ண கால் என்னுடைய சர்வீஸ் லோக்கல் என்னுடைய ஹோம் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்னுடைய காலை விசிட்டர் நெட்வொர்க்கு அனுப்பியிருப்பார். ஸோ விசிட்டர் நெட்வொர்க்ல என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் திஸ் நம்பர் இஸ் டிஃபைன்டு த ஹோம் நெட்வொர்க் ரீரூட்ஸ் த இன்கமிங் கால் டு த டெம்பரரி ஃபோன் நம்பர் விச் டெர்மினேட்ஸ் அட் த ஹாஸ்ட் நெட்வொர்க். ஹாஸ்ட் நெட்வொர்க்ல டெர்மினேட் பண்ண அந்த நெட்வொர்க்கு என்னுடைய டெம்பரரி நெட்வொர்க்கு இந்த கால் வந்து அங்கே டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும். த ஹாஸ்ட் நெட்வொர்க் தென் ரூட்ஸ் தட் கால் டு த மொபைல். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த எனக்கு பேசின நம்பரை உடனே எனக்கு, ஏன்னா ஆஸ்ட் நெட்வொர்க்கு தெரியும், அதாவது விசிட்டர் நெட்வொர்க்கு தெரியும் என்னுடைய நம்பர் டெம்பரரி நம்பருக்கு இந்த காலை ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டோட்டல் ப்ராசஸ். அப்போ ரோமிங் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேசக்கூடிய அந்த ஹோம் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ப்ரொவைடர், நான் போகக்கூடிய நான் எங்க விசிட் பண்ண போறனோ அந்த எம்டிஎஸ்ஓல விசிட்டட் நெட்வொர்க் கூட அக்ரிமெண்ட் இருக்கணும். ஸோ அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா நான் அந்த ஏரியாவுக்கு போன உடனே என்னுடைய எம்எஸ்ஐஎன் நம்பரை வச்சு என்னுடைய அந்த ஏரியானுடைய விசிட்டர்ஸ் எம்எஸ்சி அந்த விசிட்டர்ஸ்னுடைய நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் நான் எனக்கு ரோமிங் ஃபெசிலிட்டி கொடுக்கலாமாங்கிறத என்னுடைய நம்பரை வச்சு என்னுடைய சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட செக் பண்ணி எனக்கு ஒரு டெம்பரரி நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெம்பரரி நம்பரை வச்சு எனக்கு வர்ற காலெல்லாம் ஹோஸ்ட் நெட்வொர்க்கை வச்சு என்னுடைய ஹோம் நெட்வொர்க்கு சர்வீஸ் ப்ரொவைடர் எனக்கு வர்ற கால் எல்லாத்தையும் விசிட்டர்ஸ் நெட்வொர்க்குக்கு அனுப்பி எனக்கு காலை த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் எங்கெல்லாம் பேசணும், ஸோ அங்கே எனக்கு ரோமிங் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நான் பேசும் பொழுது எனக்கு தேவையான சப்ஸ்கிரைபர் நம்பரை என்னுடைய விசிட்டர் நெட்வொர்க் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ரோமிங் ஃபெசிலிட்டி. இந்த ரோமிங் ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது எனக்கான கால் சார்ஜஸ்லாம் தனியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரோமிங் ஹோம் ஏரியா ஹேண்ட் ஆஃப். இப்போ ஹேண்ட் ஆஃப்ங்கிறது ரெண்டு விதமான ஹேண்ட் ஆஃப், ஹார்ட் ஹேண்ட் ஆஃப், சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப், அடுத்து ஹோம் ஏரியா, தென் ரோமிங். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அந்த ஹேண்ட் ஆஃப் அண்டு ஹோமிங் ஹோம் ஏரியா அண்டு ரோமிங் ஃபெசிலிட்டி. ஓகே ரைட், நெக்ஸ்ட்.